அன்பு மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று நாம் 9வது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாற்று பகுதியில் 2வது பாடமாக இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்கள் என்ற தலைப்பில் உள்ள சீன மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்களை பற்றி காணலாம். மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் எகிப்திய நாகரிகம் மற்றும் மெசபடோமிய நாகரிகத்தை பற்றி படித்திருந்தோம். தொடர்ந்து சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் ஆகியவற்றை பற்றி இந்த வகுப்பில் காணலாம். முதலாவதாக நாகரிகங்கள். நாகரிகங்கள் ஏன் நதிக்கரையில் தோன்றின என்றால், நாடோடிகளாக திரிந்த மனிதன் தன் தேவைகளை நிறைவேற்றி கொண்டு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ எண்ணினான். அவ்வாறு வாழ்வதற்கு நதிகள் பேருதவியாக இருந்தன. எனவேதான் நாகரிகங்கள் நதிக்கரையில் தோன்றியிருக்கின்றன. சீன நாகரிகம். நமது அண்டை நாடான சீனாவில் ஹோவாங்கோ மற்றும் யாங்ஸி ஆகிய இரு நதிகள் ஓடுகின்றன. இந்த நதிகள் ஆண்டின் பல காலகட்டங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பேரழிவை ஏற்படுத்துகின்றன. எனவேதான் ஹோவாங்கோ எனப்படும் மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் சீன நாகரிகத்தை பற்றி காணலாம். சீனாவின் தொல் பழங்காலத்து பீகிங் மனிதன் மற்றும் யுவான் மாவோ மனிதன் இன்றைக்கு சுமார் 700,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முதல் 200,000 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்ததாக சான்றுகள் குறிப்பிடுகின்றன. அடுத்ததாக அரசியல் அமைப்பும் போர்களும். சீன நாட்டில் சி குவாங் டி என்பவர் சின் வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் சீனாவின் முதல் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு சொர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டமும் உண்டு. இவரது காலம் பொது ஆண்டிற்கு முன் 221 முதல் 206 வரை. இவர் அண்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளை வென்று தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தினார். நிலப்பிரபுக்களை வென்று நாட்டை வலிமைப்படுத்தினார். எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டிற்கு மிகப்பெரிய சுற்றுச்சுவரை ஏற்படுத்தினார். இதுவே சீன பெருஞ்சுவர் என்று அழைக்கப்படுகிறது. சீன பெருஞ்சுவர் மங்கோலியர்களிடமிருந்து சீனாவை காப்பதற்காக கட்டப்பட்டது. இச்சுவர் தொடர்ச்சியான சுவர் அல்ல, தொடர்ந்து வந்த மன்னர்களால் கட்டப்பட்ட சுவராகும். இது இன்றளவும் உலக அதிசயங்களுள் ஒன்றாகவும் சீனாவை காக்கக்கூடிய அரணாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சீன பெருஞ்சுவர். அன்பு மாணவ கண்மணிகளை, நமது அண்டை நாடான சீனாவின் பாதுகாப்பிற்காக சீனாவின் முதல் பேரரசர் ஷி குவாங் டி என்பவரால் மங்கோலியர்களின் மூலம் தங்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டதுதான் இந்த சீன பெருஞ்சுவராகும். இது ஒரு தொடர்ச்சியான சுவர் அன்று. சில இடங்களில் இது தனித்து நிற்பது போல் காணப்படுகிறது. சீனாவின் பல்வேறு காலகட்டங்களில் வந்த பல்வேறு பேரரசர்களால் இந்த சுவர் கட்டியெழுப்பப்பட்டது. இதன் உயரம் 26 அடியாகவும் இதன் அகலம் 20 அடியாகவும் உள்ளது. அப்போதைய வல்லுநர்களின் முயற்சியால் இது களிமண், செங்கல், சுண்ணாம்புக்கல் போன்றவற்றால் கட்டப்பட்டது. இதில் ஒரே சமயத்தில் 4 குதிரை வீரர்கள் சவாரி செய்ய முடியும் என்கிறார்கள். எவ்வாறேனும் நவீன உத்திகளுடன் புதுப்பிக்கப்பட்ட இந்த சீன பெருஞ்சுவர் சீனாவின் இயற்கை அரணாகவும் சீன வரலாற்றை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பம்சமாகவும் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக ஹான் பேரரசு. இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பேரரசு குறித்த சீன வரலாறு எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டது. இவரது காலத்தில் சீனா விரிவாக்கம் அடைந்தது. ஹான் பேரரசர்களில் சிறந்தவரான ஹூடி பேரரசை விரிவுபடுத்தினார். இவருடைய காலத்தில் குளங்கள் வெட்டப்பட்டன. கிமு 130 பட்டுப்பாதையை திறப்பதற்கு வழிவகுத்தவரும் இவரே. சீனப்பட்டு ரோமானியர்களிடம் புகழ்பெற்று காணப்பட்டது. அடுத்ததாக தத்துவமும் இலக்கியமும். சீனாவில் கன்பூசியஸ், லாவோட்ஸ், மென்சியஸ், தாவோஷின் போன்ற தத்துவ ஞானிகளும் மருத்துவர்களும் கவிஞர்களும் வாழ்ந்திருந்தனர். முதற்கண் லாவோட்ஸ். இவரது காலம் பொது ஆண்டிற்கு முன் 604 முதல் 521 வரை. இவர் சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தார். அனைத்து துன்பங்களுக்கும் ஆசையே முதன்மையான காரணம் என்பதை வலியுறுத்தினார். தாவோயிசத்தை தோற்றுவித்தார். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்பூசியஸ்.
இவரது காலம் பொது ஆண்டிற்கு முன் 551 முதல் 497 வரை. இவர் ஒரு சிறந்த தத்துவஞானி, அரசியல் சீர்திருத்தவாதி. இவர் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சீர்திருத்தப்படும். அவரது குடும்ப வாழ்க்கை சீர்திருத்தப்படுமேயானால் தேச வாழ்க்கை சீர்திருத்தப்படும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மென்சியஸ். இவனுடைய காலம் பொது ஆண்டிற்கு முன் 372 முதல் 289 வரை. இவர் ஒரு சிறந்த தத்துவஞானி. இவர் சீன முழுவதும் பயணம் செய்து அங்கிருக்கக்கூடிய அரசர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். சீனாவின் முக்கியமான பழமையான நூல்களான போர்க்கலை, வசந்த கால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள் மற்றும் மருத்துவ குறிப்பு தொகுப்புகள் போன்றவைகள் கருதப்படுகின்றன. அடுத்ததாக சீன எழுத்து முறை. சீனாவில் பண்டை காலத்திலேயே எழுத்து முறை உருவானது. இந்த எழுத்து முறை தொடக்கத்தில் சித்திர எழுத்து முறையாக இருந்தது, பின்னர் அது குறியீட்டு முறையாக மாற்றம் கண்டது. சீனாவின் பங்களிப்பு. முதலாவதாக எழுத்து முறையை மேம்படுத்தியது. இரண்டாவதாக காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. மூன்றாவதாக பட்டுப்பாதை திறந்தது. நான்காவதாக வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அன்பு மாணவர்களே, நாம் இதுவரை சீன நாகரிகத்தினுடைய பங்களிப்பினை பற்றி பார்த்தோம். மீண்டும் அதனை ஒரு முறை நினைவு கூர்வோமாக. முதலாவதாக சீன நாகரிகம், அரசியல் அமைப்பும் பேரரசர்களும். அடுத்ததாக ஹான் பேரரசு, தத்துவங்களும் இலக்கியமும், சீனாவின் எழுத்து முறை, சீனாவின் பங்களிப்பு. அன்பு மாணவர்களே, இதுவரை நாம் சீன நாகரிகத்தை பற்றி கண்டோம். இனி நம்முடைய இந்திய திருநாட்டில் தோன்றிய சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரப்பா நாகரிகத்தை பற்றி காண்போம். ஹரப்பா நாகரிகம் உலகில் மிக தொன்மையான நாகரிகங்களுள் ஒன்று. இது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 பில்லியன், அதாவது 1.3 மில்லியன், ஏறக்குறைய 1,299,600 சதுர கிலோமீட்டர் தூரம் வரை பரவி காணப்படுகிறது. இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகும். அடுத்ததாக திட்டமிட்ட நகரங்கள். ஹரப்பா நாகரிகம் கிராம நாகரிகத்திலிருந்து நகர நாகரிகத்திற்கு மாற்றப்பட்டவை ஆகும். திட்டமிட்ட நகரங்கள் ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலாவிரா, கலிபங்கன், லோத்தல், பானவாளி, ராகிகரி, சுர்கொட்டா ஆகியவை ஹரப்பா நாகரிகத்தினுடைய திட்டமிட்ட நகரமைப்பை கொண்ட நகரங்கள் ஆகும். ஹரப்பா நகரங்களின் கோட்டை சுவர்கள், திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் போன்றவைகள் கட்டப்பட்டிருந்தன. சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களினுடைய திட்டமிடலை சிறப்பாக செய்திருக்கிறது. சில வீடுகளில் மாடிகளும் இருந்தன. அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தின் மிக முக்கியமான கட்டுமானங்களுள் ஒன்று மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம். ஹரப்பா நாகரிகத்தினுடைய கட்டுமானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக உள்ளது. இக்குளத்தின் அருகில் நன்கு தளமிடப்பட்ட அறைகள் உள்ளன. அடுத்ததாக மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட கட்டுமானங்களுள் களஞ்சியங்கள் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இங்கு ஒரு வலுவான அரசு இருந்திருக்க வேண்டும். மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள பூசாரி அரசன் போன்றதொரு சிலை இதனை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. அடுத்ததாக வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் வேளாண்மையை அறிந்திருந்தனர். கோதுமை, பார்லி போன்ற திணைவகை பயிர்களை பயிர் செய்திருந்தனர். இங்கு இரட்டை சாகுபடி முறை பயன்படுத்தப்பட்டது. ஆடு மாடுகள் மேய்த்தல் இவர்களுக்கு அறிந்த தொழிலாக இருந்தது. இங்கு ஜெபு என்று அழைக்கப்படும் பெரிய வகை மாட்டின் இனம் காணப்பட்டது. இவைகள் சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இம்மக்கள் குதிரையை பயன்படுத்தவில்லை, ஆனால் யானையை பற்றி அறிந்திருந்தனர். அடுத்ததாக மண்பாண்டக்கலை. ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாட்டங்களை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த மண்பாண்டங்களில் சிவப்பு நிறம் பூசப்பட்டு கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன.
இவர்கள் மண்பாண்டங்களில் பீடம் வைத்த தட்டு, தானிய சேமிப்பு ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு சிறு கிண்ணங்கள் போன்றவற்றை மண்பாண்டங்களில் செய்திருந்தார்கள். இம்மக்கள் மண்பாண்டங்களில் பல்வேறு விதமான ஓவியங்களை தீட்டியிருந்தன. அதில் அரச இலை, மீன் செதிர்கள், ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கு நெடுக்குமான கோடுகள், கணித வடிவியல் கருவிகளுடைய வடிவங்கள் போன்றவற்றை மண்பாண்டங்களில் ஓவியங்களாக தீட்டியிருந்தார்கள். உலோகங்களும் ஆயுதங்களும் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல்வகையால் செய்யப்பட்ட கத்திகள், பிளேடுகள் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள். செம்பால் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருந்தார்கள். எலும்புகள், யானை தந்தங்களால் ஆன கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நெருவை தட்டுக்கள் போன்றவற்றை செம்பால் செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். மெழுகில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பத்தை இம்மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண்ணின் சிலை நமக்கு விளக்குகிறது. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தால் ஆன ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. ஆடை அணிகலன்கள். ஹரப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தனர். இவர்கள் கல்லால் ஆன அணிகலன்களையும் அணிந்தார்கள். தங்கம் மற்றும் செம்பாலான அணிகலன்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சங்கு வளையல்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வாணிகமும் பரிமாற்றமும். ஹரப்பா மக்கள் மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வாணிக தொடர்பை கொண்டிருந்தனர். மேற்காசிய பகுதிகளான ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் ஹரப்பாவின் வணிக முத்திரைகள் காணப்பட்டன. இவைகள் இந்நாடுகளோடு ஹரப்பா மக்கள் கொண்டிருந்த வாணிக தொடர்பை விளக்குகின்றது. கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எடைகளும் அளவுகளும். ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தியிருந்தார்கள். ஹரப்பா நாகரிக பகுதிகளில் செட் எனப்படும் கனசதுரமான கற்களில் எடை கற்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தராசு தட்டுகளுக்கு செம்பு தகடுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஈரடிமான எண்முறையை இவர்கள் அறிந்திருந்தார்கள். முத்திரைகள் மற்றும் எழுத்துருக்கள். ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, தந்தம், சுடுமண் ஆகியவற்றாலான முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகள் வணிக தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்டவையாக இருந்தன. ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. இங்கு 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளமாக அமைந்துள்ளது. கலைகள், பொழுதுபோக்குகள். ஹரப்பா பகுதிகளில் காணப்பட்ட சுடுமண்ணாலான சிலைகள், மண்பாண்டங்களில் காணப்பட்ட ஓவியங்கள், வெண்கல சிலைகள் ஆகியவை ஹரப்பா நாகரிக மக்களுக்கு கலைகள் மீது இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. மாக்களில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் செய்யப்பட்ட பெண் சிலை ஆகியவை மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டவை ஆகும். ஹரப்பா கலாச்சாரத்திற்குரிய தனித்தன்மையுடன் கூடிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் ஆண், பெண், விலங்குகள் மற்றும் பறவைகள் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மொகஞ்சதாரோவில் நடன மகையின் வெண்கல சிலை மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது இவர்களின் கலைநுட்பத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவர்கள் பல்வேறு அளவிலான பானைகள், ஜாடிகள் போன்றவற்றை உருவாக்கியதுடன் அவற்றை பல வண்ண வேலைப்பாடுகளுடன் ஓவியங்களை தீட்டியுள்ளனர். இவர்கள் கண்ணாடி போன்ற பல்வேறு வகையான பானைகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டங்கள் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். சுடுமண்ணாலான ஆண் பெண் உருவங்கள், பறவைகள் மற்றும் முத்திரைகள் வரையப்பட்டுள்ளன. செதுக்கோவியங்கள் சிற்பியின் திறமைக்கு சான்று பகர்கின்றன. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை சிறப்பான கலைநயத்திற்கு எடுத்துக்காட்டாகும். அதன் வலதுகை இடுப்பின் மீதும் வளையல்கள் அணிந்து இடதுகை தொங்கவிடப்பட்ட நிலையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவில் 2 சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று மனிதனின் பின்பக்கவாட்டிலும் மற்றது நாட்டிய வடிவிலும் அமைந்துள்ளன. வண்ணப்பூச்சுடன் மண்பாண்டங்கள் தாமிரக்கலவையாகும். கோண வடிவிலான கோடுகள், வட்டங்கள்,
இலைகள், செடிகள், மரங்கள் போன்ற ஓவியங்கள் மண்பாண்டங்கள் மீது வரையப்பட்டுள்ளன. சில மண்பாண்டங்களில் மீன் மற்றும் மயில் உருவங்களும் காணப்படுகின்றன. கலைப்படைப்புகள், பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பைகள், பம்பரங்கள், கோழிக்குண்டுகள் மற்றும் பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லுகள் போன்றவை இம்மக்கள் விளையாட்டில் கொண்டிருந்த ஆர்வத்தினை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. சமயம் ஹரப்பா மக்கள் இயற்கையை வணங்கினர், அரச மரத்தை வழிபட்டனர், சில சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பதாக இருந்தது. இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்தது. இறந்தவர்களை எரிப்பதற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்திருந்தது. ஹரப்பா மக்களும் பண்பாடும். ஹரப்பா மக்கள் பற்றிய எழுத்துருக்கள் முழுமையாக படிக்கப்படவில்லை. எனவே இம்மக்களினுடைய நாகரிகங்கள் பற்றி நமக்கு முழுமையாக அறியப்படவில்லை. தொல்லியல் ஆய்வுகளின்படி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இம்மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்துள்ளார்கள். ஹரப்பா மக்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக சான்றுகள் கூறப்படுகின்றது. சிந்துவெளி மக்களில் பல்வேறு குழுக்கள் இருந்தன. விவசாயிகள், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், ஆடு மாடுகள் மேய்ப்போர் போன்றோர் இருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டிற்கு முன் 3300 முதல் 2600 வரை தொடக்க ஹரப்பா என்று அழைக்கப்படுகிறது. பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900 வரையான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பிந்தைய ஹரப்பா நாகரிகம் பொது ஆண்டிற்கு முன் 1700 வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சி. ஹரப்பா நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி என்பது பொது ஆண்டிற்கு முன் 1900 இருந்தே தொடங்கியது எனலாம். நாட்டின் கடும் வறட்சி, மெசபடோமியான வணிகத்தினுடன தோல்வி, பருவநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியில் வறட்சி, வெள்ளப்பெருக்கு, அந்நிய படையெடுப்புகள் போன்ற காரணங்களால் இந்நாகரிகம் வீழ்ச்சியடைந்தது. இவையே மக்கள் கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி நகர்வதற்கு காரணங்களாக அமைந்தன. சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்துவிடவில்லை. இது இந்திய கிராம நாகரிக பண்பாடாக தொடர்ந்தது. சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தன. இந்த எழுத்துக்கள் இலச்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் எழுதப்பட்டிருந்தன. எழுத்துக்கள் வலப்பக்கமிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருந்தது. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய விரிவான ஆய்வு மேற்கொண்ட அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறுகிறார். மேலும் அவர் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாளிகளில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகின்றார். அன்பு மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் சீன நாகரிகம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அறிந்தோம். முதலில் சீன நாகரிகத்தில் கற்றவற்றை மீண்டும் ஒருமுறை தொகுத்து வழங்குகின்றேன். சீன நாகரிகம் அரசியல் அமைப்பும் பேரரசுகளும், ஹான் பேரரசு, தத்துவமும் இலக்கியமும், லாவோட்சு, கன்ஃபூசியஸ், மென்சியஸ், சீன எழுத்துருக்கள், சீனாவின் பங்களிப்பு ஆகியவற்றை சீன நாகரிகம் என்ற தலைப்பில் நாம் இன்றைய பாடத்தில் கண்டோம். அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தில் நாம் கற்றதை மீண்டும் நினைவு கூர்வோம். ஹரப்பா நாகரிகம் திட்டமிட்ட நகரமைப்பு, மொகஞ்சதாரோ பெரிய குளம், வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும், ஆடை அணிகலன்கள், உலோகங்கள் மற்றும் ஆயுதங்கள், மட்பாண்டக்கலை, எடைகளும் அளவுகளும், முத்திரைகளும் எழுத்துருக்களும், கலைகள் மற்றும் பண்பாடு, சமயம், ஹரப்பா மக்களின் பண்பாடு, சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி, சிந்துவெளி எழுத்துக்களினுடைய ஆய்வு ஆகிய மேற்கண்ட அனைத்தையும் இன்றைய பாடத்தின் வாயிலாக நாம் கற்றறிந்துள்ளோம். மாணவர்களே, இதுவரை நாம் கற்ற பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாக்களை காண்போம். முதலாவதாக ஹரப்பா நாகரிகத்தின் நகர அமைப்பை பற்றி விவரி.
ஹரப்பா நாகரிகம் கிராம நாகரிகத்திலிருந்து நகர நாகரிகத்திற்கு மாற்றப்பட்டவையாகும். திட்டமிட்ட நகரங்கள் ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலாவிரா, களிபங்கன், லோத்தல், பானவாளி, ராகிகரி, சுர்கொட்டா ஆகியவை ஹரப்பா நாகரிகத்தினுடைய திட்டமிட்ட நகரமைப்பை கொண்ட நகரங்கள் ஆகும். ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் போன்றவைகள் கட்டப்பட்டிருந்தன. சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களினுடைய திட்டமிடலை சிறப்பாக செய்திருக்கிறது. சில வீடுகளில் மாடிகளும் இருந்தன. அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தின் மிக முக்கியமான கட்டுமானங்களுள் ஒன்று மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம். ஹரப்பா நாகரிகத்தினுடைய கட்டுமானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக உள்ளது. இக்குளத்தின் அருகில் நன்கு தளமிடப்பட்ட அறைகள் உள்ளன. அடுத்ததாக மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட கட்டுமானங்களுள் களஞ்சியங்கள் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இங்கு ஒரு வலுவான அரசு இருந்திருக்க வேண்டும். மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள பூசாரி அரசன் போன்றதொரு சிலை இதனை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. இரண்டாவதாக சிந்துவெளி நாகரிகத்தின் ஆய்வு முடிவுகள் வெளிக்கொணர்ந்துள்ள கருத்துக்களை மதிப்பிடுக. மூன்றாவதாக ஹரப்பா மக்களின் எழுத்துருக்களை பற்றி விவரி. சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தன. இந்த எழுத்துக்கள் இலச்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் எழுதப்பட்டிருந்தன. எழுத்துக்கள் வலப்பக்கமிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருந்தது. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய விரிவான ஆய்வு மேற்கொண்ட அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறுகிறார். மேலும் அவர் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாளிகளில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகின்றார். நான்காவதாக சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை விவரி. ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சி. ஹரப்பா நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி என்பது பொது ஆண்டிற்கு முன் 1900 இருந்தே தொடங்கியது எனலாம். நாட்டின் கடும் வறட்சி, மெசபடோமியான வணிகத்தினுடன தோல்வி, பருவநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியில் வறட்சி, வெள்ளப்பெருக்கு, அந்நிய படையெடுப்புகள் போன்ற காரணங்களால் இந்நாகரிகம் வீழ்ச்சியடைந்தது. இவையே மக்கள் கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி நகர்வதற்கு காரணங்களாக அமைந்தன. ஐந்தாவதாக சீன நாகரிகத்தில் தத்துவம் மற்றும் இலக்கியத்தினுடைய பங்களிப்பை பற்றி கூறுக. சீனாவில் கன்பூசியஸ், லாவோர்ஸ், மென்சியஸ், தாவோஷின் போன்ற தத்துவ ஞானிகளும் மருத்துவர்களும் கவிஞர்களும் வாழ்ந்திருந்தனர். முதற்கண் லாவோர்ஸ். இவரது காலம் பொது ஆண்டிற்கு முன் 604 முதல் 521 வரை. இவர் சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தார். அனைத்து துன்பங்களுக்கும் ஆசையே முதன்மையான காரணம் என்பதை வலியுறுத்தினார். தாவோயிசத்தை தோற்றுவித்தார். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்பூசியஸ். இவரது காலம் பொது ஆண்டிற்கு முன் 551 முதல் 497 வரை. இவர் ஒரு சிறந்த தத்துவஞானி, அரசியல் சீர்திருத்தவாதி. இவர் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சீர்திருத்தப்படும். அவரது குடும்ப வாழ்க்கை சீர்திருத்தப்படுமேயானால் தேச வாழ்க்கை சீர்திருத்தப்படும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மென்சியஸ். இவருடைய காலம் பொது ஆண்டிற்கு முன் 372 முதல் 289 வரை. இவர் ஒரு சிறந்த தத்துவஞானி. இவர் சீனா முழுவதும் பயணம் செய்து அங்கிருக்கக்கூடிய அரசர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். சீனாவின் முக்கியமான பழமையான நூல்களான போர்க்கலை, வசந்த கால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள் மற்றும் மருத்துவ குறிப்பு தொகுப்புகள் போன்றவைகள் கருதப்படுகின்றன. அன்பு மாணவர்களே, நாம் கற்ற இந்த பாடப்பகுதியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலில் நாம் கண்டது சீன நாகரிகம். சீன நாகரிகத்தின் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இரண்டு ஆறுகள் ஹோவாங்கோ மற்றும் யாங்ஷி.
சீன நாகரிகத்தினுடைய காலம் இன்றைக்கு சுமார் 700,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முதல் 200,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்கள் வரை. இங்கு வாழ்ந்த மனிதர்கள் பழங்காலத்து பீகிங் மனிதன் மற்றும் யுவான் மாவோ மனிதன் ஆகியோர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சீனாவினுடைய அரசியல் அமைப்புகளும் பேரரசர்களும். சீனாவின் முதல் பேரரசர் சி குவாங் டி என்பவர் ஆவார். இவர் சின் வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் சீனாவின் முதல் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய காலம் பொது ஆண்டிற்கு முன் 221 முதல் 206 வரை ஆகும். இவர் எதிரிகளை தன்னுடைய நாட்டிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக சீன பெருஞ்சுவரை கட்டினார். ஹான் பேரரசு அடுத்ததாக பொது ஆண்டு 206 முதல் 220 வரை. இந்த காலகட்டத்தில்தான் எழுத்துப்பூர்வமான சீன வரலாறு எழுதப்பட்டது. சீன பேரரசு விரிவுபடுத்தப்படுகிறது. குளங்கள் வெட்டப்பட்டன. பட்டுப்பாதை திறக்கப்பட்டது. ஜாங் பேரரசனுடைய காலத்தில் சீனா ஏராளமான நன்மைகளை பெற்றது. சீனப்பட்டு ரோமானியர்களிடம் புகழ் பெற்றதாக இருந்தது. அடுத்ததாக தத்துவமும் இலக்கியமும். சீனாவில் தத்துவ ஞானிகளும் இலக்கியவாதிகளும் தோன்றியிருந்தனர். அவர்களில் லாவோட்சு, கன்ஃபியூசியஸ், மென்சியஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தனர். சீன எழுத்துமுறை மிக பழங்காலத்திலேயே எழுத்துமுறை தொடங்கப்பட்டது. இது சித்திர எழுத்துமுறையாக இருந்து பின்னர் குறியீடு முறையாக மாற்றப்பட்டது. சீன நாகரிகத்தினுடைய பங்களிப்பு எழுத்துமுறையை மேம்படுத்தியது. காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பட்டுப்பாதை திறந்தது. வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இவை அனைத்துமாகும். மாணவர்களே, நாம் கற்ற இந்த பாடத்திலிருந்து உங்களுக்காக சில செயல்பாடுகளை வழங்குகின்றேன். முதலாவதாக, சீன பெருஞ்சுவர் பற்றி ஒரு கட்டுரை வரைக. இரண்டாவதாக, இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம் நிலவிய முக்கியமான இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். அன்பு மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் சிந்துவெளி நாகரிகம் மற்றும் சீன நாகரிகம் பற்றி அறிந்துள்ளோம். இந்த கருத்துக்களை நன்றாக செவிமடுத்துள்ளீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் நன்றாக கற்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.